எரிபொருள் விலை மீண்டும் அதிகரிப்பு. இலங்கைக்கு வெளிநாடுகளிலிருந்து அனுப்பு பணம் அதிகரிப்பு. மாணவியை பரீட்சை எழுத விடாமல் தடுத்து அதிபர். மனித உரிமை ஆணைக்குழுவில் முறைப்பாடு. யாழ்ப்பாணம் நிரப்பு நிலையத்தில் குழப்ப நிலை. தமிழர்கள் விடயத்தில் ராஜபக்சர்களின் நிலைப்பாடு. சந்திரிகா குற்றச்சாட்டு. தென்னிலங்கையில் பலரின் கவனத்தை ஈர்த்து மக்களின் செயற்பாடு. இலங்கையிலிருந்து ஆடை தொழிற்சாலைகளை வெளியேற்ற முயற்சி. ராணுவ அதிகாரியின் உடலை சுமந்து சென்ற வடகொரிய அதிபர். விளையாட்டு வினையானது கடித்து குதறியது சிங்கம். விரல் நுனி அசைவில் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்தும். சேவ் டைம் ட்ரபிள் மணி இலக்கியா online.com. இன்று அதிகாலை 3 மணி முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் எரிபொருள் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளதாக எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர் தெரிவித்துள்ளார். இதன்படி உக்ரைன் 92 ரக பெட்ரோல் லிட்டர் ஒன்றின் புதிய விற்பனை விலை 420 ரூபாவாகவும், உக்ரைன் 95 ரக பெட்ரோல் லிட்டர் ஒன்றின் புதிய விற்பனை விலை 450 ரூபாவாகவும், ஓட்டோ டீசல் லிட்டர் ஒன்றின் விற்பனை விலை 400 ரூபாவாகவும், சூப்பர் டீசல் லிட்டர் ஒன்றின் விற்பனை விலை 445 ரூபாவாகவும் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. எரிபொருள் விலைகளை அதிகரிப்பதற்கு நிதியமைச்சர் அனுமதி வழங்கியதை அடுத்து இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் எரிபொருள் விலையை அதிகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதற்கேற்ப போக்குவரத்து மற்றும் இதர சேவை கட்டணங்களை திருத்தவும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது எனவும் தெரிவித்துள்ளார். மார்ச் மாதத்தில் வெளிநாடுகளிலிருந்து இலங்கைக்கு அனுப்பப்படும் பணம் 55% வீதத்தினால் கணிசமான அளவு வளர்ச்சி கண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள சமீபத்திய அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி 2022 பிப்ரவரியில் 205 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக இருந்த இலங்கைக்கான பணம் அனுப்பும் வருமானம் மார்ச் 2022 318 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக அதிகரித்து 113 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக அதிகரித்துள்ளது. இதேவேளை கடந்த ஆண்டு மார்ச் மாதத்துடன் ஒப்பிடும்போது பணம் அனுப்பும் வரவுகள் 48% குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு மார்ச் மாதம் இலங்கைக்கு அனுப்பப்பட்ட பணம் 612 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக இருந்துள்ளதாக மத்திய வங்கி வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாணவி ஒருவருக்கு கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சையை எழுதவிடாது, பரீட்சை அனுமதி அட்டையை வழங்காமல் அச்சுறுத்திய நபருக்கு எதிராக கல்முனை மனித உரிமை ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. நாடுபூராகவும் கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை நேற்று ஆரம்பித்துள்ள நிலையில் அம்பாறை மாவட்டம் கல்முனை வலய கல்வி பணிமனைக்குட்பட்ட பாடசாலை ஒன்றில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இதற்குமே மாணவியின் தந்தை இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் கல்முனை பிராந்திய இணைப்பாளர் அப்துல் அசீமிடம் வழங்கிய முறைப்பாட்டிற்கமைய மாணவிக்கு பரீட்சை எழுதுவதற்கான பரீட்சை அனுமதி அட்டை பெற்றோர் மற்றும் பிராந்திய இணைப்பாளர் ஆகியோரின் முன்னிலையில் அதிபர் வழங்கியதோடு மன்னிப்பு கோரிக்கையும் விடுத்துள்ளார். இருந்த போதிலும் பரீட்சை அனுமதி அட்டை உரிய நேரத்திற்கு அதிபர்னால் வழங்கப்படாமையினால் நேற்று இடம்பெற்ற பரீட்சைக்கு மாணவி தோற்றவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. எனினும் இன்று செவ்வாய்க்கிழமை இடம்பெறவுள்ள பரீட்சைக்கு எனது மகள் தோற்றுவது மகிழ்ச்சி அளிப்பதாகவும், உரிய அதிபருக்கு எதிராக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு நடவடிக்கை எடுத்தமைக்கு நன்றி செலுத்துவதாகவும், எனது பிள்ளைக்கு பரீட்சை அனுமதி அட்டை வழங்கப்படாதது போன்று மேலும் 5 மாணவர்களுக்கும் வர விடயத்தை காட்டி குறித்த அதிபர் பரீட்சை எழுதுவதற்கு அனுமதிக்கவில்லை என்பதையும் இவ்விடத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் என பாதிக்கப்பட்ட மாணவியின் தந்தை குறிப்பிட்டுள்ளார். இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு கல்முனை வலய கல்வி பணிப்பாளர் உள்ளிட்ட உரிய தரப்பினரிடம் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளதுடன் மேற்படி விடயம் தொடர்பில் அதிபருக்கு எதிராக உரிய நடவடிக்கையும் எடுத்துள்ளது. யாழ்ப்பாணம் ஸ்டான்லி வீதி கஸ்தூரியார் வீதியில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் நேற்றிரவு குழப்ப நிலை ஏற்பட்டுள்ளது. எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் மோசடிகள், முறைகேடுகள், குழப்பங்களின்றி விநியோக நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு ஏதுவாக காவல்துறையினர் கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் காவல்துறையினருக்கு முன்பாகவே பெட்ரோலிய கூட்டு தாபனத்தின் அறிவித்தலை மீறி குறித்த எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் 20 லிட்டர் கொள்வனவுடைய கொள்கலன்களில் எரிபொருள் விநியோகிக்கப்பட்டுள்ளது. அவ்வாறு எரிபொருள் விநியோகித்தவர்கள் நீண்ட நேரமாக மோட்டார் சைக்கிள்களில் வரிசையில் காத்திருந்தவர்களுக்கு 500 ரூபாய்க்கு மாத்திரமே பெட்ரோல் விநியோகிக்க முடியும் என அறிவித்தமையால் குழப்ப நிலை ஏற்பட்டிருந்தமை சுட்டிக்காட்டத்தக்கது. போரில் பெரிதும் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்கள் விடயத்தில் ராஜபக்சர்கள் அசம்பந்தமாகவே செயற்பட்டனர் என முன்னாள் அரசுத் தலைவர் சந்திரிகா பண்டார் நாயக்க குமாரதுங்க குற்றம் சுமத்தியுள்ளார். தென்னிலங்கை ஊடகம் ஒன்று எழுப்பிய கேள்விக்கு இவ்வாறு பதிலளித்த அவர், தேசிய இன பிரச்சினைக்கு அரசியல் தீர்வை கண்டிருந்தால் நாட்டின் பொருளாதார பிரச்சினை இந்தளவு தூரத்திற்கு சென்றிருக்காது எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் பதிலளித்த அவர், எமது ஆட்சி காலத்தில் தீர்வை வழங்க நாம் முன்னெடுத்த நடவடிக்கைகளை ஒரு பக்கத்தில் விடுதலை புலிகளுக்கும் மறுபக்கத்தில் அன்றைய எதிர்க்கட்சியினரும் குழப்பியடித்தார்கள். அதன் பின்னரும் தீர்வை வழங்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருந்தன. நல்லாட்சி அரசாங்கத்தின் காலத்தில் கூட தீர்வு சம்பந்தமான விடயத்தில் முன்னேற்றகரமான நகர்வுகள் இருந்தாலும் இறுதிக்கட்டத்தை அடைய முடியாமல் போய்விட்டது.
இதற்கு நல்லாட்சி அரசில் அங்கம் வகித்து சகலரும் பொறுப்பு கூற வேண்டும். ராஜபக்சர்கள் போரை முடிவுக்கு கொண்டு வந்து தாமே ராஜாக்களாக வேண்டுமென்று கனவு கண்டு அதை சாதித்தார்களே தவிர தீர்வு விடயத்தில் துளியளவும் அக்கறை செலுத்தவில்லை. அரசு தலைவர் கோடபாய ராஜபக்சே உடன் பதவி விலக வேண்டும். பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அரசியல் நலன் கருதி செயற்படாமல் அனைத்தின மக்களின் நலன் கருதி சர்வதேசத்துடன் ஒருங்கிணைந்து தீர்மானங்களை எடுக்க வேண்டும். அப்போதுதான் இந்த பொருளாதார நெருக்கடி தீர்வை காண முடியும் என்றார். சமகாலத்தில் தென்னிலகையின் பல பாகங்களில் அரசாங்கத்திற்கு எதிராக மக்கள் போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர். ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவை பதவி விலக கோரி தொடர் போராட்டங்கள் இடம்பெறுகின்றன. இந்நிலையில் மாத்திரையில் அமைக்கப்பட்டுள்ள கோட்டா கோகமவில் மனிதாபிமான செயற்பாடு பலரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. கிராமத்தில் வைக்கப்பட்டுள்ள அலுமாரியில் தேவையான பொருட்களை பெற்றுக்கொள்ளும் வகையில் வசதி செய்யப்பட்டுள்ளது. உங்களிடம் மேலதிகமாக இருக்கும் எதையும் இங்கு அன்பளிப்பு செய்ய முடியும். அதே போன்று உங்களுக்கு தேவையான எந்த பொருளையும் இங்கிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளவும் முடியும் என்று வாசகத்துடன் பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. நாட்டில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடியில் மக்கள் பெரும் சிரமங்களை எதிர்நோக்கியுள்ள நிலையில் இவ்வாறான மனிதாபிமான செயற்பாடு பலருக்கும் பயனுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நாட்டில் ஏற்பட்டுள்ள நெருக்கடி நிலை காரணமாக சுமார் 30% ஆடை தொழிற்சாலைகள் வேறு நாடுகளில் அமைக்கப்பட்டு வருவதாக வர்த்தக வலய ஊழியர்களுக்கான தேசிய மையம் அறிவித்துள்ளது. ஏற்றுமதி பொருட்களை சந்தைக்கு வெளியிட முடியாத நிலை, மூலப்பொருட்களை இறக்குமதி செய்ய முடியாத நிலை மற்றும் எரிபொருள் தட்டுப்பாடு போன்றனவே இதற்கு காரணம் என அதன் அழைப்பாளர் காமினி ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். எரிபொருள் நெருக்கடி காரணமாக ஆடை தொழிற்சாலைகளின் ஒட்டுமொத்த உற்பத்தி நடவடிக்கைகள் வெகுவாக குறைந்துள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இதேவேளை நேற்று அதிகாலை 3 மணி முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் எரிபொருள் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. வடகொரியாவில் உயிரிழந்த ராணுவ அதிகாரியின் இறுதிச் சடங்கில் ஜனாதிபதி கிம் ஜோங் உன் கலந்து கொண்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. வடகொரியாவில் உடல்நலக் குறைவால் உயிரிழந்த ராணுவ அதிகாரியின் இறுதிச் சடங்கில் ஜனாதிபதி கிம் ஜோங் உன் கலந்து கொண்டதாகவும் அவரது உடலை சுமந்து சென்றதாகவும் அந்நாட்டு அரசு ஊடகம் தகவல் வெளியிட்டுள்ளது. தற்போதைய ஜனாதிபதி கிம் ஜோங் உன்னின் தந்தை கிம் ஜோங் இல்லுக்கு பிறகு முக்கிய தலைவராக அறியப்பட்டவர். ராணுவ மார்ஷல் ஷிகோன் ஹோல்கே நேற்று இடம்பெற்ற ராணுவ அதிகாரியின் இறுதிச் சடங்கில் அதிபர் கிம் ஜோங் உன் கலந்து கொண்டார். மேலும் அவரது உடலையும் அவர் சுமந்து சென்றார். மேலும் வீரர்கள், அதிகாரிகள் என பலரும் அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்தியுள்ளனர். கரீபியன் நாடுகளில் ஒன்றான ஜமைக்காவில் உள்ள மிருகக்காட்சி சாலையில் சிங்கம் ஒன்று பராமரிப்பாளரின் விரலை கடித்து குதறியுள்ளது. இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் கூண்டுக்குள் இருந்த சிங்கத்தை பராமரிப்பாளர் விளையாட்டாக தொட முயன்ற போது சிங்கம் அவரை பார்த்து உருமியபடி இருந்தது. ஆனாலும் அவர் தொடர்ந்தும் சிங்கத்தை தொட்டு விளையாடியபடி இருந்தார். இதனால் ஆத்திரமடைந்த சிங்கம் அவரது விரலை கடித்து குதறியது. குறித்த பராமரிப்பாளர் தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சிங்கம் அவரது விரலை கடித்து குதறும் காட்சி இணையத்தில் வைரலாகி வருகின்றது.